திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, ஐயனுக்கு பணிவிடை செய்யறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதை போய் பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி ஐயனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அது செய்ததற்கு ஈடாகும். இன்னொன்று, இந்த பணிவிடைகள் செய்கிறோம், நம்மளால் முடிந்த உதவிகளை கோவிலுக்கு செய்கின்றோம், நம்மளால் இயன்றதை செய்கின்றோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. இதில் எந்த சேவை பெரியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் வந்தால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு பூ கட்டி ஐயனுக்கு கொடுக்குறீங்க, மனசார வந்துட்டு அந்த பூவை எடுத்து தொடுக்கும் போது இது என் ஐயனுக்கு, இது என் ஐயனுக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டே ஒவ்வொரு கண்ணியாக கட்டி நம சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கட்டி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறீங்க. மிகவும் உத்தமமான சேவை அது. இல்லை, என்னால் பூ கட்ட தெரியாது, பூ கொடுக்க எனக்கு வசதி இல்லை, நான் வில்வத்தை மட்டும் பறித்து கொண்டு போய் இறைவனுக்கு கொடுக்கின்றேன் அப்படிங்கும்போது, வில்வத்தை பறிக்கும் போது அது ஐயனுக்கே சாற்றுவது போல நீங்கள் நினைத்து கொண்டு பறிக்கிறீர்கள் அல்லவா, அது மிகவும் உத்தமமான சேவை. அது ஐயன் மீது படும்போது பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இல்லை, நான் இப்போ கோவிலில் போய் உழவாரப் பணி என்னோடய உடல் உழைப்பை தருகின்றேன், எனக்கு பணம் பொருள் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு போயிட்டு அங்கே இருக்க ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, வருபவர்களுக்கு வந்துட்டு ஏதாவது உபகாரமாக செய்வது அப்படிங்கும் போது அது எல்லாத்திற்கும் மேலான சேவை. என்னால் முடிகின்றது, நான் வந்துட்டு அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி தருகின்றேன், அல்லது ஆராதனைகளுக்கு என்னால் இயன்றதை செய்கின்றேன் அப்படிங்கும் போது அதுவும் உத்தமமான சேவையே. இது எதுவும் இல்லை, நான் இறைவனை மனமகிழ்ந்து பாடுகின்றேன், எனக்கு என்னன்னே தெரில, இறைவனோட நாமத்தை சொன்னதுமே எனக்கு ஆட தோன்றுகிறது, நான் ஆடுகின்றேன், ஐயனை என்னுள் உணர்ந்து ஆடுகின்றேன், என்னுள் உணர்ந்து பாடுகின்றேன் அப்படிங்கும் போது அது மிகவும் உத்தமமானதாக கருதப்படுகின்றது. இப்போ கோடி கோடியாக பணம் இருக்குது, நிறைய பொருள் சேர்க்கை இருக்குது, அவங்க கொண்டு போய் ஒரு தங்க கிரீடம் வாங்கி தர்றாங்க, அதற்கு ஈடாக நான் செய்கின்ற சேவை கண்டிப்பாக அதற்கு ஈடானது தான். 1 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கி இறைவனோட ஆலயத்தில் அவரோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறாங்க உண்மையான மனசோடனா, அதே அளவுக்கான அந்த பக்தியும் அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தெளிவுடன் ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு போய் இறைவனோட பாதத்தில் சமர்ப்பிக்கிற ரெண்டுமே ஒன்றுதான் இறைவனுக்கு. எந்த இடத்திலும் பக்திக்கு வந்து இடை போட்டு இறைவன் பார்ப்பதில்லை. நீங்கள் சுத்தமான உண்மையான மனதுடன் இறைவனை நேசிக்கும் பொழுது அவருக்காக செய்கின்ற பணிவிடைகள் யாவும் அவருக்கு ஒரே போலத்தான். இறைவன் அதை பாகுபாடு காட்டுவதில்லை. மனிதர்களுக்குள் பாகுபாடு இருக்கலாமே தவிர இறைவன் நம்மிடையே பாகுபாடு பார்ப்பது இல்லை. கோவிலில் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க ஐயனவே மனசில் நினச்சிக்கிட்டு, அதே போல வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்களை வந்து இசைக்கிறார்கள் ஐயனே மனசில் இருந்து, அந்த உடலில் இருந்து அந்த வாத்தியங்களை வாசிக்கின்றார் அல்லவா, அதெல்லாம் அரும்பெரும், அதெல்லாம் ஒரு கொடுப்பனை சொல்ல போனால். அந்த இசைக்கு மயங்காத மனமே இருக்காது அந்த நேரத்தில், ஐயனோட அந்த இசைக்கு மயங்காத மனமே இருக்காது. அப்போ அந்த சாக்ஷாத் அந்த சிவபெருமானே அந்த இடத்துல தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த இசையில். அதெல்லாம் பெரிய புண்ணியங்க, அதெல்லாம் பெரிய பெரிய புண்ணியம். அப்ப இறைவனுக்கு செய்கின்ற சேவையில் ஏற்ற தாழ்வுகள் உண்டா? கிடையவே கிடையாது. தன்னுள் இறைவனை உணர்ந்து இறைவனாகவே இருந்து அந்த சேவைகளை செய்யும் பொழுது சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரன் இறங்கி வந்து அனைவரையும் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கின்றார். அப்ப நம்ம செய்கின்ற சேவையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? கிடையவே கிடையாது. எப்ப ஏற்றத்தாழ்வுகள் வருகிறது? ஏனோ தானோன்ட்டு, என்கிட்ட பணம் இருக்குதா 10,000 ரூபாய் புடி அப்படின்னு சொல்லும் போது அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஐயா, நான் கடுமையாக உழைச்சேன், நான் ஐயனுக்காக 1 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதை வந்துட்டு வைர கிரீட மாதிரி இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ உண்மையான பக்தி அப்படிங்கிறது நிறைஞ்ச அன்போட, ஐயன் மீது பாசத்தோட, இந்த பூவை சாற்றுனா என் இறைவன் எவ்வளோ அழகாக இருப்பார் அப்படின்னு அந்த எண்ணி பார்த்து நீங்கள் கொடுக்கும் பொழுது, நைவேத்தியம் செய்யும் போது நம்ம சுவை பார்க்க மாட்டோம், ஆனால் இதை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் என்றால் இறைவன் மிகவும் மகிழ்வாரே அப்படின்னு நினைத்து அந்த நைவேத்தியத்தை செய்து சமர்ப்பணம் செய்யும் போது, ஐயா நைவேத்தியமெல்லாம் என்கிட்ட இல்லைங்கய்யா, பழைய சாதம் தான் எனக்கு இருக்குது, நான் வீட்டில் பூஜை செய்கிறேன், அதை வச்சு சாப்பிட்லாமா? நீ என்னத்தை சாப்பிட்றியோ அதை இறைவனுக்கு வை, உனக்கு இறைவன் அதை கொடுத்திருக்கின்றார், அதிலும் ஒரு பகுதியை இறைவனுக்கு நீ கொடுக்கின்றாய் என்றால் அது அரும்பெரும் பாக்கியம் அல்லவா. இறைவன் அதை என்றும் ஏற்றத்தாழ்வுகள் அதில் பார்ப்பது இல்லை. கிழிந்த ஆடையோ புத்தாடையோ எதுவாயினும் சரி, உன் ஆடை கிழிந்திருக்கலாம், உன் மனதில் அழுக்கு இல்லை,
உன் ஆடையில் அழுக்கு இருக்கலாம், உனது மனதில் அழுக்கு இல்லை. மனதில் அழுக்கு இல்லாமல் பஞ்சாட்சர மந்திரத்தை யாரால் ஓங்கி சொல்ல முடிகின்றதோ அவரின் உள்ளத்தில் இறைவன் வீற்றிருப்பார். அவரது உள்ளமே கோவிலாக அங்கு மாறியிருக்கும். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்போ நம்ம வைக்கின்ற அந்த அன்பு சுத்தமானதாகவும் இறைவன் மீது நாம் காட்டுகின்ற அந்த பாசம் உண்மையானதாக இருக்கும் போது நாம் எந்த சேவை செய்தாலும், இறைவனுக்காக நாம் எந்த சேவை செய்தாலும், இறைவனின் அடியார்களுக்காக நாம் எந்த சேவை செய்தாலும் அதை ஒரே மாதிரியாகத்தான் இடை போடாமல் இறைவன் பார்க்கின்றார். அதில் உள்ள அன்பையும் பக்தியும் மட்டும்தான் பார்ப்பாரே தவிர அந்த பொருளின் விலை மதிப்பை பார்ப்பதில்லை. ஏன்னா எல்லாமே அவர் படைச்சதுங்க, அதிலேயேது விலை. அகங்காரத்தோடு படைக்கிறாயா இல்லையா, அவ்வளோதான் அந்த இடத்துல. அகங்காரத்தோடு படைத்தால் அதற்கான மதிப்பு ஒன்றுமே இல்லாமல் போகும். அன்போடு படைக்கும் பொழுது அது விலை மதிப்பில்லாததாக மாறுகிறது. இந்த உண்மையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். பக்திக்கு விலை இல்லை, பக்திக்கு உண்மையான அன்பு மட்டுமே தேவை. உண்மையான அன்போடு சுத்தமான மனதோடு நீங்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் அல்ல, இந்த பிரபஞ்சத்திலே ஏதுமில்லை. அப்போ இனி பக்தி செய்யும் போது இறைவா அப்படிங்கிற நாமத்தோட இறைவன் மீது தூய அன்பு கொண்டு எந்த சேவை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அது உத்தமமானதாகத்தான் இருக்கும். அன்பர்களே, ஓம் நமசிவாய.